வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை. வணக்கம் விவாஸ். உங்களோட பேராதவருக்கு மறுபடியும் ஒரு மிக்க நன்றி. நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை நான் சொன்னதை செஞ்சு பார்த்து நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல ஃபீட்பேக் எனக்கு சொல்லியிருக்கீங்க. பெரிய ரொம்ப சந்தோஷமாக எந்த ஒரு விஷயமும், அதாவது நம்ம வந்து நம்ம படிக்கிறத விட அதை மற்றவங்களுக்கு சொல்லி அவங்க செஞ்சு அதுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்குறாங்க தெரியுங்களா, அப்போ சொல்லும்போது தான் இருக்குது. அதாவது சொல்லுவாங்க, குழந்தைய பெற்று வளர்த்துட்ட பிறகு வர சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயந்தான் அது. அது எனக்கு உங்கள் மூலியமாக நான் அந்த சந்தோஷத்தை அடைகிறேன். ஏன்னா நான் நிறைய விஷயங்கள், நிறைய தெரப்பிஸ் நிறைய இடத்துல கற்றுக்கிட்டேன். அதை ஏதாவது ஒரு விஷயத்தை மக்களுக்கு பயனுள்ள வகையில் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அந்த அதுக்காக ஆரம்பித்தது தான் அந்த தமிழ் ஹோம் ரெமடிஸ். இதில் இன்னும் நீங்கள் நிறைய விஷயங்களில் பார்க்க போகிறீங்க. நான் வந்து ஒரு சின்ன விஷயந்தான் இதில் சொல்லியிருக்கேன். வெற்றிலை பற்றி சொல்லியிருக்கேன், அக்கு ப்ரெஷர் பற்றி சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களா, இப்போ முத்ராஸ் பற்றி சொல்லியிருக்கேன். இதில் சொல்லப்படாத விஷயங்கள் நிறையா இருக்குது. என்னோடய ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு வந்தீங்கன்னா கிளினிக்கில் அது ப்ராசஸிங்கே வேறு வேறு விஷயம் மாதிரி இருக்கும். ரெஃப்ளக்ஸாலஜி இருக்கும், டான் இருக்கும், முதுகு தண்டுவடத்துக்கு இருக்கும், இடுப்பு வலிக்கிற தனி மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கும். இன்னுமே நிறைய பண்ணால் எலக்ட்ரோ ஹோமியோபதி மெடிசன்ஸ் இருக்கும். கேன்சர் வரைக்குமே கூட ட்ரீட்மெண்ட் பண்ணுற அளவுக்குலாம் கூட மெடிசன்ஸ் வந்துடுச்சு. அதாவது ஹெர்பல் மெடிசன்ஸ், நோ சைட் எஃபெக்ட். என்னங்க மெடிசன் பற்றி பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லாதீங்க. அது முழுக்க முழுக்க ஹெர்பல் மெடிசன்ஸ். அந்த மாதிரி ஒரு விஷயத்த நாங்கள் முழுசாக எடுத்துகிட்டு வரோம். இதில் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க, ஃபோன் பண்ணி நிறைய விஷயத்த கேட்குறீங்க. நான் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். மேபி நல்ல பேர் சில பேர் வாய்ஸ் மெசேஜ் போட்டு அது கிளியர் பண்ணி நல்லா எனக்கு ரிப்போர்ட்டே அனுப்பிச்சிருக்காங்க. ஒருத்தங்க தைராய்டு எனக்கு நீங்கள் சொல்லி நீங்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணி எனக்கு இவ்வளோ தூரம் கிளியர் ஆயிருக்கு மேடம்னு எனக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்காங்க. அதாவது நான் சொன்னதை டெய்லி கூட ஃபாலோ பண்ணல, அவங்க 3 days தான் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க அந்த தைராய்டு வெற்றிலை வைத்தியத்தையும் நான் சொன்ன உணவு முறைகளையும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட TSH லெவல் வந்து நல்லா குறைஞ்சிருந்துருக்கு. அதாவது ஒரு 1 month தான் எடுத்திருக்காங்க, அது வாரத்தில் 3 நாள் அவங்களோட தைராய்டு லெவல் குறைஞ்சிருக்குன்னு எனக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபாலோஅப்பில் இருங்க. ஒரு முறை நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே ஃபோனில் வந்து என்னால் பதில் சொல்ல முடியாது, அது ரெக்வஸ்ட்டாகவே சொல்லிக்கிறேன் நான். ஏன்னா எனக்கு என்னோடய பிஸி ஷெட்யூலும் இருக்குது, இங்கே கிளினிக் பார்க்குற இதுவும் இருக்கும். அதனால் நீங்கள் முழுசாக உங்களை வந்து சரி பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு முறை அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்னை நேரில் பார்த்து என்னோடய ட்ரீட்மெண்ட் மெத்தடில் நீங்கள் ஃபாலோஅப்பில் இருக்கிறது நல்லது. எனி ஹவ் ரொம்ப சந்தோஷம் உங்களை நான் பார்த்ததில். தேங்க்யூ. வணக்கம். இன்று முத்திரைகள் தலைப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வருண முத்திரை. வருண முத்திரையை எதுக்காக ஏன் இப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது. நம்ம உடம்புல அப்போ தான் வெயில் காலம் கோடை காலம் ஆரம்பித்தாச்சு. கோடை காலத்தில் நிறைய என்னாகும், வேர்க்குரு, கட்டி, உடல் சூடுனால அம்மை என்னென்னமோ நிறைய நோய்கள் பரவ ஆரம்பிச்சிடும். நோய்கள் வரும், ஸ்கின் டிசீஸ் வரும். அந்த மாதிரி ஒரு நிலையை சமாளிக்கிறதுக்கு என்ன முத்திரை பண்ணலாம்? முதல்ல அந்த நம்ம உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கணும்ல. குளிர்ச்சின்னா நான் சொல்கிறதுனா ரொம்ப சளி பிடிச்சிட்டு இருக்க மாதிரிலாம் இல்லை, உடல் வந்து தன்னோட இயல்பான நிலையில் இருக்கணும். ரொம்ப வெப்பமாக சூடாகிடக்கூடாது, ரொம்பவும் குளிர்ந்து போயிடக்கூடாது. அந்த பராமரிக்கிறதுல என்ன விஷயம்னா நம்மளோட உடம்புல இருக்க நீர்த்தன்மை கரெக்ட் சரி செய்கிற ஒரு விஷயம். அந்த நீர் சமநிலையை என்ன முத்திரை செய்யுதுன்னா இந்த வருண முத்திரை. வருண முத்திரைன்னா செய்யுது, ஓகேங்களா? அதை எப்படி செய்யணும்னு அதை பாருங்கள். உங்களோட சுண்டு விரல் மடக்கிங்க, அதில் வந்து உங்கள் கட்ட விரலை இணைத்து மிதமான ஒரு அழுத்தம். 2 விரல்களையும் மித்த 3 விரல்களையும் நீட்டி இருக்கணும், சரிங்களா? இந்த சுண்டு விரலையும் இதையும் நான் நீட்டிட்டு இதை பாருங்கள். இந்த ஒரு விஷயம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சேர்ந்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் இப்படி தொட மேலே வச்சுட்டு ஒரு சுகாசனத்தில் உட்காந்துக்குங்க. இது என்ன செய்யும், இதோட பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நீர், இது என்ன சொல்லியிருக்கேன், இந்த சுண்டு விரல் நீரை குடிக்குது, இது நெருப்பு குடிக்குது. இந்த நீரும் நெருப்பும் தன்னைத்தானே ரெண்டும் சமநிலைப்படுத்துகிறது. நம்ம பூமியில் வந்து ஆதாரமே என்னென்னா நம்ம உடலோட ஆதாரம், பூமியின் ஆதாரமே நீர் தான். நீ 70% நீரால் தானே சூழப்பட்டுள்ளது உடம்பு. அப்போ தான் 70% வாட்டரால் தான் இருக்குது. அந்த வாட்டர் கண்டென்ட் கரெக்டாக இருந்தால் உடம்புல வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நோயோட தன்மை வந்து வீரியமாக அதிகமாக இருக்காது, வெப்பம் அதிகரிக்காமல் பார்த்துக்கும். இந்த நீர் கரெக்டாக இருந்துச்சுன்னா உடம்புல வெப்பம் அதிகரிக்காது, ஸ்கின் சம்மந்தமான ஒரு தோல் நோய்கள் உருவாகாது,
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் சரியானபடியாக இருக்கும். இந்த இந்த முத்திரை செய்யும்போது ரத்த ஓட்டம் சரியாக இருக்கும், ஸ்கின்னு ப்ராப்ளம் சரியாயிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாகம் அதிகமாக இருக்குது தெரியுங்களா கோடை காலங்களில், அந்த தாகம் வந்து இந்த முத்திரை செய்யும்போது சமப்படும், மட்டுப்படும். அதாவது தேவையான அளவு தாகம் எடுக்கும், ரொம்ப அதிக தாகம் இல்லாமல் இருக்கும். அப்புறம் ஒரு மாதிரி ஏஜ்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்களே, முகச்சுருக்கமாகுது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கவங்க இந்த முத்திரை செஞ்சிங்கன்னா உங்களோட இளமை பாதுகாக்கப்படும், இளமையாக இருக்கலாம் ஓகேங்களா, ரிங்கிள்ஸ்லாம் வராது, சுருக்கம்லாம் விழாது. இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு வரலாம். இது இது இந்த முத்திரை யார் செய்யலாம் யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சளி பிடிச்சிட்டு ஃபீனிஸும் சொல்லுவாங்களே, ரொம்ப சளி பிடிச்சிட்டு சைனஸ் அப்படிலாம் இருக்கிறாங்கலாம் அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த முத்திரை செய்யக்கூடாது, வர்ண முத்திரை செய்ய வேணாம். ஏன்னா அவங்க வந்து ரொம்பவே ஏற்கனவே அந்த நீர்த்தன்மை அவங்க உடலில் வந்து அதிகமாக இருக்குது, இதை நம்ம வந்து சமப்படுத்துறோம்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமாக்கிடலாம் கூடாது. இது எந்த நேரத்துக்கு எப்போ செய்யற யார் செய்யலாம்னா, உடல் சூடு அதிகமாக இருக்கவங்க செய்யலாம், முக்கியமாக இந்த கோடை காலத்தில் இந்த முத்திரையே செய்யலாம். ஏன்னா வந்து இப்போ வந்து வெப்பம் அதிகமாக, வெப்பத்தாக்கம் அதிகமாக இருக்கும், உடலோட எவாப்ரேட் ஆகிடும், அப்படி வீர்த்து வீர்த்து கொட்டும் பார்த்தீங்களா, அதோட அதனால் நம்ம நீரை உடம்புலோட நீர் சமலையை சரி செய்யறதுக்கு இந்த முத்திரா சூப்பராக வேலை செய்யும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குளிர் பிரதேசங்களில் இருக்கிறவங்க இதை அதிகமாக செய்ய வேணாம், ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த நேரத்தில் செய்ய வேணாம். குளிச்சுட்டு வந்த உடனே செய்யாதீங்க, அப்பையும் நம்ம செய்ய தேவையில்ல. மழை நேரங்களில், பனிக்காலங்களில், இல்லை குளிராக இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் இந்த முத்திரா வர்ண முத்திரா செய்ய வேணாம். கோடை காலத்தில் வெயில் நேரங்களில் இந்த முத்திரை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தாகம் எடுக்காது, ரொம்ப தாகம் எடுக்காது, உடம்பு வந்து நீரை வந்து பேலன்ஸிங்காக வச்சுக்கும், உடலோட சூட்டை அழகாக குறைச்சிட்டு பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். இந்த முத்திராவை செஞ்சு பாருங்கள், பலன் பெறுங்க. ஓகே, நன்றி.